யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 11 அக்டோபர் 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தக்ஷணாயணம், வருஷ ரிது, புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 அக்டோபர் 2020. இன்று நவமி பகல் 12:50 வரைக்கும் இருக்குது. அதன்பின் தசமி, பூசம் நட்சத்திரம் இரவு 9:28 வரைக்கும் இருக்குது. அதன்பின் ஆயில்யம். நாள் முழுவதுமே சித்த யோகம் நிறைந்து காணப்படுறது. இன்று சித்தி நாம யோகம், கரஜி கரணம். இன்றைய நாளினுடைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் செவ்வாய் வக்ர நிலைமையில், ரிஷபராசியில் ராகு, கர்க்கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னியா ராசியில் சூரியன் புதன் வக்ர நிலைமையில், விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய சுகம் அதிகரிக்கும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறார். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். உங்களுடைய பொருளாதாரத்தின் நிலைமை நல்லபடியாக உயரும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை சந்திர பகவான் பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். கடன்கள் குறையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும் நாளாக அமைந்திருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கப் பெறுவீர்கள். ராசிநாதன் சுக்கிர பகவான் சுயசாரம் பெற்று 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும், அவர் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மிகவும் சிறப்பு. ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சனி பகவானும் பார்த்துட்டுருக்கார். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சி செய்பவர்கள்தான் இன்றைய நாள் ஒரு பொன்னாள். இன்றைய நாளினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்தாலும் சுகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு சனி ஆகியோர் பார்த்து அருளி செய்கிறார்கள். வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். உங்களால் குடும்பத்திற்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். தொழில் உத்தியோகம் சிறக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்களகரமான காரியங்களில் இருந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. 6ஆம் இடத்துல குரு சனியினுடைய ஒரு சேர்க்கை. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க பெறுவீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த
பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும், தொழில் உத்தியோகம் சிறக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். ராசிநாதன் சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மனதில் இருந்து வந்த மனம் சார்ந்த ஒரு பயம் கவலை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அரசாங்க அனுகூலங்களை பெறுவீர்கள். புத்தி தெளிவு ஏற்படும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற புத்தி தெளிவு ஏற்படும். எந்த ஒரு சவாலான கடினமான விஷயங்களையும் உங்களுடைய மதி நுணுக்கத்தால் நிச்சயமான முறையில் நீங்கள் சாதிப்பீர்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு நாள். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ஆட்சியாக அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை பாக்யஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். வாக்கு வன்மை ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்தநிலை அடியோடு மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்துடனும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யறது நல்லது. சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த விஷயத்தை செய்யும் முன்னும் சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம். சரியான நபர்களிடம் சரியான ஆலோசனையை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பொருளாதாரம் முன்னேற்றத்தினை பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான திட்டமிடல் என்பது அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது.
மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். ராசிநாதன் சனி பகவான் 12 இடத்தில் இருக்கார். கண்டிப்பாக சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். பொருளாதாரம் சிறக்கும். வரவுக்கேற்ற செலவினங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஈடேறும் நாள். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் நன்மையாக நடந்து முடியும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6 இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே வேளையில் ராசியை சுக்கிரன் பார்க்குற கண்டிப்பாக கடன்கள் அடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நல்ல ஒரு தனவிருத்தி, தானிய விருத்தி இதெல்லாம் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரியாக கண்டறிந்து அதை களைந்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தில் அதனுடைய அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 9 இடத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம் அனைத்தும் மிகவும் பரிபூர்ணமான முறையில் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசி பலனை நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.